நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மேம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இது வரைக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரைட் நோம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க அந்த ஒரு அப்டேட்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். அதுலேருந்து சின்ன சின்ன அப்டேட் நிறைய இருக்குது. ஒன் செகண்ட் நான் அவங்க கேபி நம்பர் ஒன் வாங்க அந்த வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கூட்டுறாங்க, பவர் குறைக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா பவர் குறைக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்ட் ஹெல்மெட் அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைய கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ டூ பி என்ன ப்ரோ அப்படி பவர் குறைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு என்ன ப்ரோ பவர் கூட்டுதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்கு தான் பவர் கூட்டுதாங்க யூஎம்பி. மேக்ஸிமம் பற்றி அளவில் என்னென்னு தெரியல. யூஎம்பி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கூட்டுதாங்க. ஓகேங்களா. அண்ட் எம்ஏ டூபிக்கு என்ன ப்ரோ பவர் குறைக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம க்ளோவாலுக்கு பின்னாடி இருக்க எனிமே சுட்டோம்னா 99 போகும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99 தான் போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 60 தான் போகும். ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஏ டூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை குறைக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு K18 அப்படிங்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வரவே இல்லை. ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வெளியிடலை. அப்படி எப்படி உனக்கு கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஆஃபீஷியல் தான் விட்டுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 24 பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொலாபரேஷன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பண்டில்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பண்டில் ரெண்டு இருந்ததில் அதுதான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது ரெண்டில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மூலியமாக ஃப்ரீயாகவே தராங்க. ஓகேங்களா. ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட மேல் பண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டைமண்ட் போட்டுங்கிற ஈவெண்ட் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லூட் பாக்ஸ், ஸ்கேட் போர்டு, சர்ஃப் போர்டு, பேகு அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கொலாபரேஷனாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி நம்ம மிஷன் முடித்து அந்த மாதிரி எடுக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அந்த மேல் பண்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா. அதுக்கான மேப்பையும் நான் ப்ரூஃபோட காமிச்சிருந்தேன். ஓகேங்களா உங்களுக்கு. இப்போ ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் அதோட கேலண்டர். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 14ஆம் தேதி வந்து லாகின் பண்ணுறது மூலமா இது வந்து மற்ற சர்வருக்கு நிறைய இது பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வராமலையும் போகலாம். ஆனால் அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 7 மே ஏப்பா என்னதுனே புரியலை. எந்த இதில் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தானே இருக்குது. அண்ட் 7 மே வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேகு, ஒரு சர்ஃப் போர்டு, சாரி ஒரு பேராஷூட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ் பண்டல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷன் முடிச்சு வாங்குற மாதிரி இருக்கு. அண்ட் கீழே வந்து வந்துருங்க. ஓகேங்களா. அது வந்து என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 21/4. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி தான் அந்த ஒரு இது ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதனால டேட்டை நம்ம விட்டுருவோம். ஒரு லூட் பாக்ஸும் ஒரு கிரனேட் ஸ்கின், அது பார்க்க எனக்கு கிரனேட் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி விட்ருங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயினான ஸ்கைவிங். அந்த ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா என்றைக்கு கேமில் வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் என்றைக்கு 28ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரில. எப்படியோ ஸ்கைவிங் வந்தால் கண்டிப்பாக வந்து, சாரி 24ன்னு போட்டிருக்காங்க, ஸ்கைவிங் வந்தால் கண்டிப்பாக துட்டு கூட சேர்ந்து தான் நம்ம போடணும். ஏன்னா ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, நம்மகிட்டேருந்து காசுபடுங்குது. ஓகேங்களா. அது கீழே பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொலாபரேஷன் நடந்து நம்மளுக்கு வந்து லாகின் ரிவார்டு கண்டிப்பாக தந்தே ஆகணும். இந்த ஒரு இதில் லாகின் ரிவார்டு என்னென்னு ஒரு சர்ஃப் போர்டு. ஓகேங்களா. சர்ஃப் போர்டு பார்த்திங்கன்னா இந்த WW belt மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸிங் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அந்த பேக்லேயும் பார்த்திங்கன்னா வாரத்தில் பார்த்திங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் அப்டேட் தான். இதோட மேல் பண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவை காமிச்சிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட்டில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இந்த ஒரு MR1, அதாவது பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஒன் கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் யாருமே பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் நம்ம வந்து பவர் வந்து ஒழுங்காக சொல்லலாம். இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்திருக்கோம். ஓகேங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ டேமேஜ் கொடுக்கும். ஓகேங்களா. டேமேஜ் கொடுக்கும்போது ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கேரில் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது என்னது டேமேஜ் ஒரு 7%, சாரி 7 இறங்குதுன்னு வச்சுக்கோங்களா. இந்த கேரக்டர் வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு 9 இல்லைன்னா 10 அடிக்கும். ஓகேங்களா. 5% பார்த்திங்கன்னா இது வந்து Level 1 தான். Level 6 வந்து பார்த்திங்கன்னா தெரில. Level 6 தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ணியிருந்தேன். Level 6 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15% அந்த மாதிரி இருக்கும். அந்த Level 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தூரத்தில் இருந்தாலும் 20-20 அந்த மாதிரி போகிறோம். அதாட்டி 7-7 போகிற இடத்துல ஸ்கேர் வச்சு அடிக்கும்போது 20-20 போகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் ரெண்டாவது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் டு மார்க் எனிமீஸ் இன்க்ரீஸ் பை 5%. இது வந்து
இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக புரியல. அதை பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஏதோ 5% கூட கொடுக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. அண்ட் ரேஞ்சு ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரேஞ்சு கூட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா டேமேஜ் கூட இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 5% இருக்குது, கடைசி லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 15% மட்டும் வரும். ஒரு நல்ல கேரக்டர் தான். ஓகேங்களா, அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் கோல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் வச்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 50,000 அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெவலப் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, கேரக்டர் வந்து லெவலப் மட்டும் தான் பண்ணுவோம். இன்னும் அது தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் லெவலப் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து தேவையில்லை. 8,000 காயின்ஸ், 12,000 காயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். அதாட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றில் சுற்றும்போது பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த கேரக்டர் போட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த லெவல் கூட்டத்துக்கு அவ்வளோ மட்டும் போதும். ஓகேங்களா, இன்னும் வந்து கோல்டோ டைமண்டோ எதோ பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணது கேட்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான். அண்ட் இனி பார்த்திங்கன்னா அந்த கோல்டை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அப்படி சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கோல்டை வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மாத்திர மாதிரி ஏதாட்டி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லா கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான். அண்ட் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் கிடச்சா விட்றாதீங்க. ஓகேங்களா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வச்சு மாற்ற முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று உங்கள்கிட்ட லெவலப் பண்ணுற கார்டு இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்கணும். அந்த ஃப்ராக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் விளையாட தான் தருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றுமே போடாமல் கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தருவாங்க. அதெல்லாம் கிடச்சா வேறு முக்கியமான கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா வச்சுருங்க, வேறு எந்த சப்ப கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடாதாங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்த அப்டேட்டுக்குள்ளே பேரெலாம் என்ன இப்படி வாய்க்குள்ளது. நெக்ஸ்ட் வர வர குளோவல் ஸ்கின்லாம் பார்த்துக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெய்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பளிர்னு இருக்குது, ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பச்சை கலர் குளோவில் பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணும் அப்படி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபெய்த்துன்னு ஒரு கொலாபரேஷனே வரப்போகுது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா தங்க கட்டி குளோவால், இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோவா இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா சும்மா மேலே வந்து தங்க கலர் பெயிண்டை மட்டும் பூசி விட்டுருக்காங்க, உள்ளே உடச்சி பார்த்தோம்னா வெள்ளை கலர் குளோவால் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ குளோவால் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல் ஹண்டராக ஏதோ ஒன்று வாயில் வர மாட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிட்டு அதோட ஒரு அந்த ஒரு லோகோ இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குளோவால் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெஜெண்டரி குளோவால் தான், லெஜெண்டரி குளோவால் பார்த்திங்கன்னா உண்மையிலே மாசாக இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா காசுப்படுங்கிற ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது, வேறு லெவலில் காசுப்படுங்க போது. ஓகே கைஸ், இந்த விட்டு அவ்வளோதான். பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.